கண்மணிகளை அன்புக்குரிய மகள்மார்களே, மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் சேமமாக சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா? அது சீக்கிரமாக எல்லா கண்களும் காணும்படியாக சர்வ உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் முகமுகமாக சொந்த கண்களாக காணும்படியாக பரஞ்சோதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஜூலை மாதம் 16ஆம் தேதி 1999 வருஷத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன தெரியுமா? ஜான் எஃப் கென்னடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவர்? நீங்கள் அப்படி யோசிக்கலாம், அதானே அவர் தான் எனக்கு தெரியுமே அப்படியே நீங்கள் சொல்லலாம். யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்ட், சமத்து எல்லாரும். அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி, கரெக்டுங்களா? தப்பு. நம்ம கதையில் வந்து ஜான் எஃப் கென்னடி ஐயா இல்லை, அவருடைய மகன் ஜான் எஃப் கென்னடி ஜூனியர். ஸோ அந்த நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவர் வந்து நல்ல ஒரு அனுபவம் மிக்க ஒரு விமானி, பைலட். ஸோ நல்லா பிளேன், சொந்தமாக பிளேன், சின்ன பிளேன். அமெரிக்காவில் பாருங்கள், சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஏர்போர்ட் இருக்கும். ஏர்போர்ட் மாத்திரம் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பிளேன் வந்து இறங்குவதற்கு ஒரு தடம். அது மாத்திரம் அங்கங்கே சின்ன சின்ன கிராமங்களில் நிறைய வயல் லேண்டு வைத்திருப்பவர்கள், அவங்க லேண்டிலேயே ஒரு சின்ன ஏர்ஸ்ட்ரிப், ஒரு பிளேன் வந்து இறங்குவதற்கு ஒரு தளம் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. சின்ன குட்டி பிளேன், அதில் வந்து ஒரு ஆளோ ரெண்டு பேர் தான் பயணம் பண்ணலாம். இது வந்து அமெரிக்காவில் விலை குறைவு வேறு, அதனால் பெரிய பேர் கொஞ்சம் அந்தஸ்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் வசதியானவங்க இந்த மாதிரி சில பிளேன் வச்சுருப்பாங்க. அதனால் அது வந்து பல பேர் வந்து பைலட் லைசன்ஸு எடுத்து வச்சுருப்பார்கள். அதில் நம்ம கதையில் வர கதாநாயகனும் ஜான் எஃப் கென்னடி ஜூனியர், அவரும் ஒரு நல்ல சிறந்த பைலட்டு. ஸோ அன்றைக்கு ஒரு நாள் அவருடைய சொந்த விமானத்தில் இவர் வந்து பயணம் பண்ணுறார். அட்லாண்டிக் கடல், பெருங்கடல் பகுதியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கோளாறு நடந்துருச்சு. ஒரு கோளாறு நடந்து விமானம் கடலுக்குள்ளே மூழ்கி விட்டது. சரி, என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கள்லாம் புலன் விசாரணை நடத்துவாங்க. அந்த புலன் விசாரணை நடத்துவதில் ஒரு காரியம் கண்டுபிடிச்சாங்க, இந்த விபத்து எதனால் வந்தது என்று. அதுக்கு ஸ்பாஷியல் டிஸ்ஓரியன்டேஷன், அதான் அதோடைய வார்த்தை. ஸ்பாஷியல்னா ஒரு அளவு, டிஸ்ஓரியன்டேஷனாக தடுமாற்றம். இது என்னென்னா, இந்த மாதிரி ஆகாயத்தில் பறக்கும் பொழுது இதில் விண்வெளியில் செல்பவர்களுக்கும் அந்த மாதிரி வரும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தடுமாற்றம் வருமா, இந்த தடுமாற்றத்தில் தான் இப்போ எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம், ஆமாம் எங்கே இருக்கிறோம், அந்த ஒரு செகண்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு தடுமாற்றம் வரும்பொழுது ஆள் காட்டி காட்டும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இப்போ எப்படி போய் தரையிறங்கணும், எந்த திசையில் நோக்கி போக்கணும்னு ஒரு விமானத்தில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்களாம் படங்களை பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ எதுவுமே கண்ணுக்கு தெரியாதா, எதை தட்டணும், அந்த ஒரு செகண்டில் ஒரு மாதிரி மறதியும் வந்து, நான் யார், நான் இங்கே எங்கே இருக்கிறேன், இது என்ன, இதெல்லாமே அந்த ஒரு வினாடியில் அல்லது ஒரு நிமிஷத்தில் நடக்கும் ஒரு காரியம். இதுக்கு பேர் தான் ஸ்பாஷியல் டிஸ்ஓரியன்டேஷன், தற்காலிக ஒரு தடுமாற்றம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிளேனை சமாளிக்க முடியாமல் தெரியாமல் போய் கடலில் மூழ்கிவிட்டார். இதை நான் படிக்கும் பொழுது சீப்ப சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவமும் என் நினைவுக்கு வந்துச்சு. என்ன தெரியுமா, இந்த ஜூன் மாதம் வந்து டோக்கியோ, ஜப்பானில் இருக்கிற டோக்கியோ இந்த தலைநகரத்தில் ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு நடந்தது. நினைவு இருக்குது அவங்கள எல்லாருக்கும் இருக்கலாம். அதில் ஒரு வீராங்கனி கலந்து கொண்டான், அவள் பேர் வந்து சிமோனே. இந்த அன்பு மகள் சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன வயசு, ஒரு 27-28 இருக்கலாம். இந்த சிமோனி என்ற ஒரு அன்பு மகள் கருப்பு இனத்தை சேர்ந்தவ,
ஆனால் அமெரிக்காவில் அந்த ஜிம்னாஸ்டிக் சொல்லுவாங்க இல்லையா, குட்டிக்காரன்லாம் அடிப்பாங்களே, அதில் இவளை மிஞ்சுறதுக்கு வேறு யாரும் கிடையாது. அவள் தான் வேர்ல்ட் சாம்பியன். சின்ன பிள்ளை குள்ளமாக இருப்பாளா, பயங்கரமான திறமசாலி. அவளுக்கு திடீர்னு அவள் பங்கு கொன்ற அந்த ஒரு ஆட்டத்தில் அவள் தான் ஜெயிப்பான்னு நீதிபதிகளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன் அவருடைய எதிரிகள் அவங்களுக்கு நல்லா தெரியும், இவள் தான் ஜெயிப்பா, இவளை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாதுன்னு. ஆனால் திடீர்னு அந்த ஆட்டத்திலேருந்து, அந்த போட்டியிலேருந்து அவள் வாபஸ் பெற்றான், என்னால் முடியல நான் வாபஸ் பெறுகிறேன்னு. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில் அந்த பொண்ணு வந்து ஏன் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு அதை தன் மனதை திறந்து சொல்கிறா. என்ன சொன்ன தெரியுமா, இதே தான் ஸ்பாஷியல் டிஸ்ஓரியன்டேஷன். இந்த மாதிரி குட்டிக்காரனை அடித்து அவங்க வந்து இப்படி ஆகாயத்தை அப்படி சுழண்டு சுழண்டு வரும்போது திடீர்னு அந்த மாதிரி ஒரு டிஸ்ஓரியன்டேஷன் வந்துருமா, இப்போ நான் எங்கே இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் அப்படி தடுமாற்றம் வரும்பொழுது, தரைக்கு இறங்கும் பொழுது காலில் வந்து இறங்காமல் தலையில் வந்து இறங்கினா உயிரே போயிடும், விபத்துகள் நடக்கலாம். தெரியுமா உங்களுக்கு, நானே ஸ்கூலில் படிக்கும் பொழுது இந்த மாதிரி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சிடறேன், பயங்கர கொள்ளை புரிய எனக்கு, காய் கால் உடையலை ஆனால் சுளுக்கு இருக்குது நரம்பில் இப்படிய சரியாக வந்து இறங்காமல். அது எப்போ வயசு 10 வயசில் ஒரு தடவை நடந்துச்சு, அப்புறம் 18 வயசில் ஒரு தடவை நடந்துச்சு. அப்புறம் கையில் காலெலாம் மாவு கட்டு போட்டுக்கிட்டு நொண்டி நொண்டி நடந்து போனது. அப்போ இந்த மாதிரி விபத்துகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுதான் அந்த தடுமாற்றம், டிஸ்ஓரியன்டேஷன். எங்கே இருக்கிறோம் அந்த இது பாருங்கள், அந்த ஒரு வினாடி நடக்கும், ஒரு நிமிஷத்தில் நடக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த சிமோனி மகள் அப்படி குட்டிகள் நடிக்கிறா, அதுக்கு வந்து சமசாட்டுன்னு சொல்லுவாங்க, அது அடித்து மேலே அப்படி சுற்றும் பொழுது கரெக்டாக நம்ம வந்து ரெண்டு சுற்று இப்போ சுற்றி இருக்கோம், அடுத்த சுற்றுல வந்து கீழே இறங்க போகிறோம், அப்போ காலை நேராக ஆக்கிக்கிட்டு சடக்குன்னு வந்து நிற்பாங்க, இதுதான் முறை. ஆனால் அந்த சுத்தம் பொழுது திடீர்னு அந்த டிஸ்ஓரியன்டேஷன் ஆயிடுச்சுன்னா இப்போ சுற்றுறேன்னா என்ன செய்யறேன்னு எதுவுமே தெரியாது. அப்போ நேராக காலில் வந்து இறங்குவதெல்லாம் முதுகில் வந்து இறங்கலாம், அந்த ஒரு 10 ஒரு 5 அடி உயரத்தில் வந்து டமார்னு வந்து இறங்கினா என்ன ஆகும் பாருங்கள், எலும்புகள் உடைவதற்கோ, முதுகில் வந்து இறங்கினாலும் ஆபத்து, கழுத்துலையோ தலைப்பகுதியில் வந்து இறங்கினாச்சுங்க என்ன ஆகும், ஸ்பாட்டில் மண்டை உடஞ்சி ஒரு தேங்காவை அடுத்து தரையில் அடித்து உடைச்சா எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் சம்பவிக்கும். அதனால் அந்த அன்பு மகள் வந்து நான் வாபஸ் பெறுகிறேன்னு சொல்லிட்டான். அப்போது தடுமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இதே மாதிரி நடக்குதா, பிரச்சனை வருது, ஒன்று கடன் பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு மற்ற ஏதாவது சூழ்நிலை நமக்கு விரோதமாக எழும்புகிற சில ஆயுதங்கள், பகைஞனாக மாறும் நண்பர்கள், எதிரிகள், போட்டி பொறாமைகள், வியாபாரத்தில் போட்டி, தொழிலில் போட்டி, சும்மா போட்டி இருந்தால் கூட பரவாயில்ல, பொறாமையில் நம்ம வந்து வளரக்கூடாதுன்னு நம்மளை அழிக்கிறவர்கள். ஏன்னா இந்த மாதிரிலாம் வரும்பொழுது சஞ்சலம், தடுமாற்றம் வரும், ஐயோ அடுத்து என்ன செய்ய போகிறேன், எங்கே போக போகிறேன், யார் எனக்கு உதவி செய்ய, இந்த தடுமாற்றம் வருமா வராதா, வரும். அப்போது நம்முடைய மனம் ஒரு நிலையில் இருக்காது, அது எப்படி தடுமாறும், அடுத்து என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருப்போம். அந்த இடத்துல யார் நமக்கு உதவி செய்வார் என்ற கேள்விக்கு கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக ஒரு பதில் உங்களுக்கு சொல்கிறது, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. இந்த வார்த்தையை பார்த்தீங்களா, உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் எனக்கு அனுப்பும் சுவாமி, நான் தடுமாறுகிறேன், எனக்கு எல்லாமே இருளாக தெரியுது,
நன்மையானது எதுன்னு தெரியல, சத்தியப்பாதை எதுன்னு தெரியல, தவறான முடிவை எடுப்பேனோ, இருளில் நடக்கிறேனே, எனக்கு எங்கே போகிறது என்ன முடிவெடுக்குன்னு தெரியல சுவாமின்னு தடுமாறும் பொழுது, பரஞ்சோதியே, ஆண்டவராகிய இயேசுவே, சத்தியமாக இருக்கும் தெய்வமே, ஜோதியாக இருக்கும் தெய்வமே, எனக்கு அது வெளிச்சத்தை தரும் அப்படின்னு கேட்டு பாருங்க. வெளிச்சம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார். இந்த தேவ வார்த்தை அப்படி தானே சொல்லுகிறது? இன்னொரு முறை கேட்கலாமா? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. பாருங்க, தேவனுடைய வெளிச்சம், அது வந்து அந்த வெளிச்சம் வந்து நமக்கு வழிகாட்டும், இந்த பாதையில் நடந்து போ அப்படின்னு வழிகாட்டும். அப்போ நடக்க வேண்டிய பாதை நமக்கு நல்ல வெளிச்சமாக பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். அது மாத்திரம் இல்லாமல் சத்தியத்தில் நடக்கும் பொழுது தீமையான செயல்கள் செய்யாமல் துற்செயல்கள், இந்த லஞ்சம், கபடு, திருட்டு, பொய், பொய்யான வழக்கு போடுவது, பொய்யான குற்றப்படுத்துவது பிறரே, இழிவாக சமூக வலைத்தளங்களில் பிறரை பற்றி எழுதுவது, இந்த மிமிஸ் போடுறது, அப்புறம் அவதூறாக சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸை தயாரித்து யூடியூப்பில் போடுவது, இப்படிப்பட்ட துர் செயல்களை நாம் செய்யாமல் சத்திய பாதையில் நாம் நடப்போமானால், அந்த வசனம் என்ன சொல்லிப்பாங்க, உம்முடைய பர்வதங்கள், உம்முடைய வாசஸ்தலங்கள்னா என்ன, பரலோகம், சொர்க்கத்தில் நம்முடைய முடிவு. இப்போ ஒரு கவிஞர், நான் சின்ன வயசில் தத்துவ பாடல்கள்னால் எனக்கு கொல்ல பிரியம், நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ கேட்ட ஒரு பாடல், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு கையை விரித்தார் கவிஞர். ஆனால் கடைசி வரை யார் இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. என்ன கடைசி வரை மரண தருவாயில் கூட நம்ம கூடவே நின்று கொண்டு கரத்தை பிடித்து கொண்டு இக்கரையிலேருந்து அக்கறை நம்ம கரம் பிடித்து வழி நடத்தும் ஒரே ஜோதிகளின் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே, வேறு யாரும் கிடையாது. இதை சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு சம்பவம் நினைவு வருகிறது. அங்கே பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் 7வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அங்கே ஸ்தேவான் என்ற ஒரு மனிதரை அங்கே இருக்கிற சமுதாயினர், ஏன்னா மதவெறி பிடித்தவர்கள், இன்றைக்கி எப்படி நம்ம மதவெறியாக வந்து பார்க்குறோம் நம்ம சமுதாயத்தில் பல கோணங்களில், இந்த ஜனம் இந்த மதக்காரங்க அந்த மதக்காரனை போட்டு அடிக்கிறது, அவங்க ஆலயத்தையும் அவங்களுடைய கோயில் தலங்க வழிபாடு செய்கின்ற ஸ்தலங்களை அடித்து நொறுக்கிறது, தீ வச்சு கொளுத்துறது, மண் வெட்டி வச்சு கடப்பாறை வச்சு அடித்து நொறுக்கிறது, இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் நடக்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா மதவெறியினர். அதே மாதிரி அந்த காலத்தில், இது எப்போ நடந்துச்சுன்னா முதல் நூற்றாண்டில், மத வெறியினர்கள் இந்த ஸ்தேவான் என்ற ஒரு ஆண்டவராக இயேசுவின் பக்தரை கல்லெறிஞ்சு கொண்டுறணும் அப்படின்னு முடிவெடுத்து, ஏன்னா மாதிரி இயேசு இயேசு இயேசுன்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இவன் வாயை அடைக்கணும், மத மாற்றம் பண்ண வரியாடா, இன்னைக்கு நேற்றுனு ஆரம்பிக்கல, அன்னைக்கே ஆரம்பிச்சிச்சு முதல் நூற்றாண்டில். என்ன யூதர்களாக இருக்கிறவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற வந்துட்டியா, மதம் மாத்திரம் பண்ண வரியா அப்படின்னு அவரை அடித்து கொல்ல கல்லெல்லாம் எரிஞ்சு வீசுகிறாங்க. அவர் உயிர் பிரிகிற நேரத்தில் திடீரென்ற ஒரு ஆன்மீக கண்கள் திறக்குது, வானத்தை நாந்து பார்க்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தின் வாசலில் நின்று கொண்டு அப்படியே இரு கரங்களையும் விரிக்கிறார். அவரை அழைத்து கொண்டுபடி அணைத்து கொள்ளும்படியாகவும் அழைத்து கொண்டு சொல்லும்படியாக, அதனால் கடைசி வரை யாரோ என்ற கேள்விக்குறிக்கு கடைசி வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே, வேறு யாரும் கிடையாது. உங்களை கரம் பிடித்து இக்கரையிலிருந்து இந்த
ஜென்ம வாழ்க்கையிலிருந்து அடுத்த சொர்க்கம் அழைத்து செல்ல அவர் ஒருவரால் தான் முடியும். அதனால தான் அங்கே உம்முடைய ஜோதியை அனுப்பும், உம்முடைய சத்தியத்தை எனக்கு அனுப்பும் என்று அங்கே வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள், பலவிதமான போராட்டங்கள், முக்கியமாக பலவிதமான தடுமாற்றங்கள், ஐயோ அடுத்து என்ன செய்வது, அடுத்து என்ன செய்வது என்ற தடுமாற்றம் வரும்பொழுது, இன்றைக்கு நான் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறுங்கள். நேர வானத்தை நோக்கி பார்த்து பரஞ்சோதியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவேன்னு கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, இதனால் மதம் மாறணும்னு நான் சொல்லலை, அந்த கருமத்தை தூக்கி போடுங்க. மதம் மாற்றம் இல்லை, மனம் மாறணும். மனம் மாறாமல் மதம் மாறி என்ன புரோஜனம்? ஒரு பைசாவுக்கும் புரோஜனம் கிடையாது. என்ன, நான் அதை அடியோடு வெறுக்கிறவன். மதம் மாற்றம் அல்ல, மனம் மாறும். மனம் மாறும் பொழுது மதம் மாறும். ஆனால் ஃபஸ்ட்டு மனம் மாறணும். மனம் மாறாமல் மதம் மாறி ஒரு பிரயோஜனமே இல்லை. கூப்பிட்டு பாருங்க, பரஞ்சோதியே ஆண்டவராகிய இயேசுவே, கூப்பிட்டு பாருங்க. அவர் அட்டிச்சினதமாக சொன்னாரு, நான் உங்களுக்கு மருத்துவர் கொடுப்பேன், நான் மருத்துவர் கொடுப்பேன். என்னம்மா, என்ன பாப்பா, என்ன தம்பி, என்ன மகனே, ஒரு ஒளி வரும், ஒரு ஓசை வரும், ஒரு சத்தம் வரும், அப்படியே உங்களை அணைத்து கொண்டு நான் உனக்கு என்ன செய்ய நீ விரும்புகிறாய் அப்படின்னு கேட்பார். எல்லாமே மாறும். ஆமென். இந்த நம்பிக்கை உண்டா? சரி, உங்களுக்காக இப்போ நான் பிரார்த்தனை செய்யப்படுறேன். எல்லாரும் எழுந்து முழங்கால் பண்ணிடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் தடுமாறும் பிரச்சனைகள் என்னென்ன இருக்கிறதோ அவைகளெல்லாம் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். வலது கை எடுத்து இருதயத்தோடு வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம பிரார்த்தனை செய்யலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வேஸ்வரனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுதும் சுவாமி நீர் ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறீர் என்று உமது பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீரே சத்தியம் என்று அதையும் அவர்களுக்கு சொல்லியிருக்கேன் சுவாமி. அந்த ரெண்டும் அவர்கள் மக்கள் கேட்டு உன்மேல் நம்பிக்கை வைத்து இந்த ஆண்டவராகிய இயேசுவை தவிர ஏழு லோகத்திலும் வேறு தெய்வமே இல்லை என்ற ஒரு மனநிலையில் அவர்கள் வந்து இப்பொழுதுமே நோக்கி கூப்பிடுகிறார்கள் சுவாமி. அவர்கள் எந்தெந்த சூழ்நிலையில் தடுமாறுகிறார்களோ, அவருடைய திருமண வாழ்க்கையில், அவருடைய குடும்ப வாழ்க்கையில், அவருடைய உத்தியோகத்தில், அவருடைய தொழிலில், அவர்கள் கை நீட்டி செய்கின்ற எல்லா காரியத்திலையும், படிப்பில் எந்தெந்த துறையில், ஏன் சுவாமி எங்கள் நாட்டை எங்கள் மாநிலத்தை ஆளும் அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், அவர்கள் சந்திக்கும் போராட்டங்கள், தடுமாற்றங்கள் எல்லாவற்றையும் எடுத்து இப்பொழுது பாதத்தின் கீழே சமர்ப்பிக்கிறேன். தங்கள் வலதுகையை நெஞ்சிலே வைத்து கொண்டு இந்த பாரத்தை உமக்கு தருகிற ஆண்டவரே, எங்களால் தாங்க முடியலையே என்று இறைஞ்சி கெஞ்சி கேட்கும் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளின் சரசில் உன் கையை வைத்து இப்பொழுது ஆசீர்வதியும் சுவாமி. ஆசீர்வதித்து உன்னுடைய கண்களிலிருந்து ஜோதி அவர்கள் மேல் வீசட்டும். உன்னுடைய கையை வைத்து ஆஸ்வதிக்கிற அல்லவா, உங்கள் கையை, அவர்கள் கையை பிடித்து கொண்டு சுவாமி உங்களுடைய சத்திய பாதையில் அவர்களை வழி நடத்தும்படியாக வெற்றி மேலே வெற்றி கொடுத்து இந்த அன்பு பிள்ளைகள் சந்திக்கும் போராட்டங்கள் அதில் வெற்றி தருவீராக, தோல்விகளை வெற்றியாக மாற்றித்தரும் சுவாமி. வெற்றி படிகள் போட கரம் பிடித்து கால்களை தூக்கி தூக்கி வழி நடத்தும் சுவாமி. இனி இந்த அன்பு பிள்ளைகள் எந்த கஷ்ட நஷ்ட வேதனை தோல்வியை சந்திக்காதபடிக்கு கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் வழி நடத்துங்க. அவர்களுக்கு தேவையான காரியங்களை அந்த அன்பு பிள்ளைகளுக்கு
கொடுத்து, அவர்களை ஆசுதித்து, குறைவானவைகளை எல்லாவற்றையும் நிறைவாக்கி இந்த ஆண்டு இறுதிக்குள்ள சுவாமி சுபிட்சமான காரியங்கள் வாழ்க்கையில் இன்றிலிருந்து அவர்கள் காண நீ கருணையும் கிருபையும் செய்யும்படியாக எம்பிரமனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையானே, இந்த பிரார்த்தனையை கேட்டு பரஞ்சோதி ஆண்டராகி இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிரித்துள்ளார். ஹல்லேலூயா. சந்தோஷமா எங்க கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம். வெரி வெரி குட். இனி கண் கலங்கக்கூடாது. இன்று முதல் நல்ல மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கணும். என்ன, தொடர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பிரார்த்தனை தேவைப்பட்டால் இதோ திரையில் நீங்கள் பார்க்கின்ற இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய நண்பு பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ள விரும்பினாலும், மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொள்ள விரும்பினாலும், நீங்கள் இப்போ திரையில் பார்க்கின்ற இந்த விலாசத்துக்கு நீங்கள் உங்களுடைய கடிதங்களை, ஜெப தேவைகளை எழுதலாம், அனுப்பலாம். என்ன, தொடர்ந்து தேவ கிருபையும் தேவ கரும் கரம் பிடித்து உங்கள் கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவாராக. God bless you. ஹலோ, பிரைஸ் லார்ட் இயேசு ஊழியங்கள், பிரைஸ் லார்ட் இயேசு ஊழியங்கள், பிரைஸ் லார்ட் இயேசு ஊழியங்கள். அன்பார்ந்த நேயர்களே, இயேசு ஊழியங்களின் ஜெப மையத்தில் நமது ஜெப வீரர்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறார்கள். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற தொடர்பு கொள்ளுங்கள். ஜெப உதவிக்கான எங்கள் தொலைபேசி எண் 9144450001. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை, சனிக்கிழமை மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை, முதலாம் சனிக்கிழமை மதியம் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை தொலைபேசி மூலமாக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளலாம். நமது ஜெப மையத்தின் தொலைபேசியின் அழைப்பின் மூலமாகவும் மற்றும் நேரடியாகவும் பலரும் ஜெபித்து தேவனுடைய நன்மைகளையும் அற்புதங்களையும் பெற்று சாட்சி அளித்துள்ளனர். இயேசு ஊழியங்களின் ஜெப வீரர்கள் உங்கள் தேவைகளுக்காக பாரத்தோடு ஜெபித்து கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய தயவை நீங்களும் புதிய அளவில் அனுபவிக்க உடனே அடையுங்கள். உங்கள் போராட்டத்தில் இருந்து நீங்களும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அன்பார்ந்த நேயர்களே, இப்பொழுது இயேசு ஊழியங்களுக்கு உங்கள் உதார்த்தமான காணிக்கைகளை www.jesusministries.org என்ற எங்கள் இணையதளத்திற்கு சென்று ஆன்லைன் டொனேஷன் வழியாக நீங்கள் செலுத்தும் காணிக்கைகளை உங்கள் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலமாகவும் செலுத்தலாம். மேலும் ஆண்ட்ராய்ட் செயலிகளான கூகுள் பே, போன் பே, பேடிஎம், பாரத் பே போன்றவற்றில் நீங்கள் செலுத்தலாம். செலுத்துவதற்கான கைபேசி எண் 9003088847. இந்த எண்ணிற்கு செலுத்திய பிறகு வாட்ஸ்அப் அல்லது SMS வழியாக உங்கள் பெயர், முகவரி மற்றும் செலுத்திய தொகையை எங்களுக்கு அனுப்பவும். மேலும் எங்கள் வங்கிக் கணக்கின் மூலமாகவும் செலுத்தலாம். எங்கள் வங்கிக் கணக்கின் விவரங்கள் அக்கவுண்ட் நேம் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், அக்கவுண்ட் நம்பர் 1071042959, பேங்க் நேம் SBI பேங்க், IFC கோட் SBIN 0007108. மேலும் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் என்ற பெயருக்கு உங்களது காணிக்கைகளை மணி ஆர்டர் மூலமாகவும் அல்லது DD செக்ஸ் மூலமாகவும் செலுத்தலாம். எங்கள் அலுவலக முகவரி இயேசு ஊழியங்கள், 105-229 MTS சாலை, வில்லிவாக்கம், சென்னை 649. மேலும் விவரங்களுக்கு 0444-405-0000. எங்கள் மின்னஞ்சல் முகவரி partner@jesusministries.org. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது.
வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். எங்களது முகவரி: ஏசு ஊழியங்கள், வில்லிவாக்கம், சென்னை 6,49,000, தமிழ்நாடு, இந்தியா. எங்களது தொலைபேசி எண் 0444-405-0000. எங்களது மின்னஞ்சல் முகவரி feedback@angeltv.org. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்.